வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் முடிவில் ஒரு தொடக்கம் இந்த பாடத்தை பார்க்கலாம். இங்கே முடிவில் ஒரு தொடக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவது போல் நம்மளோட உடல் உறுப்புகளை என்ன செய்யலாம், தானமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம இறந்த பிறகு நம்மளோட உடல் உறுப்பு மண்ணோடு மண்ணாக போகும், ஆனால் அது இல்லாத அளவில் இந்த முடிவிலே ஒரு தொடக்கம் மாதிரி நம்முடைய உறுப்புகளை பிறருக்கு குடையாக செய்தது தான் முடிவில் ஒரு தொடக்கம். ஒரு சம்பவத்தை இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க, பெங்களூர் சம்பவத்தில். இதில் வந்து ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களோட பிள்ளை வந்து என்ன பண்ணுதான்னா, விளையாடும் போது மூச்சு விட முடியாமல் சிரமப்படுதான். இதனால் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு அவளை அனுப்பிடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து திருக்கழுகுன்றம், இங்கே வந்து என்னதுன்னா, ஒரு பையன் என்ன பண்ணுவான், அவங்க அம்மா அப்பாட்ட விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வாகனத்தில் போகிறான். அங்கே போய் விளையாண்டுட்டு ரொம்ப நேரம் ஆனோடனே சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். வீட்டில் அம்மா அப்பா இன்னும் நேரமாயிட்டுன்னு கவலைப்பட்டுருக்காங்க. இனிமேல் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பார்க்கலாம். அடுத்து திரும்பவும் நமக்கு பெங்களூர் சம்பவம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த பிள்ளை வந்து விளையாட முடியாமல் இருந்தவளை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போகிறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு உங்கள் மகளுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்காங்க. ஏன்னா இதயத்தை மாற்றி வேறு இதயம் வைக்கணும்னு சொன்னாங்க. எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க, அம்மா அப்பா ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய பார்த்துட்ருக்காங்க. அடுத்து திருக்கழுகுன்றத்தில் உள்ள சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வாகனத்தில் போகிறவ என்ன பண்ணிட்டான், ஒரு சரக்குந்து அதாவது லாரியில் வந்து என்ன பண்ணிடுதான், அந்த வந்து கம்பி நீட்டிகிட்ருக்கு, அந்த கம்பியில் மோதி கீழே விழுந்துருந்தான். கீழே வந்து அவனை மருத்துவமனையில் சேர்க்காங்க. திரும்ப பெங்களூர் சம்பவம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பெற்றோர் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. டாக்டர் சொல்லாங்க, நீங்கள் நிலைமையை பார்த்து இதயத்தை கட்டாயம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல திருக்கழுகுன்றத்தில் இதயம் மட்டும் அந்த பையனுக்கு துடிச்சிட்ருக்கு. அவங்க அம்மா அப்பா என்ன நினைக்காங்க அப்படின்னா, நம்ம பையன்தான் இல்லை, அவன் இதே மாதிரி என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவன் இதயத்தை நாங்கள் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதயத்தை தானமாக கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நேரம் பெங்களூர் சம்பவத்தில் வந்து அந்த பிள்ளையோட இதய நாங்கள் இதய மாற்ற அறுவைக்கு நாங்கள் சம்மதிக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்க. இறுதியாக என்ன பண்ணுறாங்க, அந்த பையனோட இதயத்தை எடுத்துக்கிட்டுங்க அவங்க அம்மா அப்பா சொல்லவும், இந்த பிள்ளையோட இந்த பிள்ளைக்கு இதயத்தை மாற்ற இவங்க சொல்லவும் என்ன பண்ணிட்டாங்க, கதை இதை முடிக்காங்க. மருத்துவக்குழு வேகமாக என்ன செய்கிறாங்க, இதயத்தை மாற்றி அதை வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இந்த சிறுமிக்கு வந்து அந்த இதயத்தை பொருத்தியாச்சு. இதயம் வந்து இப்படிக்கு துடிச்சிட்டு இவங்க சந்தோஷமாயிட்டாங்க, அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம பையன் இதயம் துடிச்சிட்ருக்கு. இந்த பையன் இவன் தான், இவனோட அம்மா அப்பா யாருன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற தம்பதிகள். இவங்க வந்து சிறுமிக்கு பொருத்தக்கூடிய இளைஞன். இளைஞன் பேர் வந்து கிதேந்திரன், வந்து கிதேந்திரன். இவனுடைய இதை வந்து கொடுத்துருக்காங்க. இவன் எல்லாருடைய இதயத்தையும் இப்போ வந்து கொள்ளை கொண்டான் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இந்த கிதேந்திரன் உலகம் என்றைக்கும் நினைச்சு மறக்காது, நினைவு கொள்ளும். இதுபோல் நாமளும் என்ன பண்ணலாம், நம்மளோட உறுப்புகளை கண் அந்த மாதிரி இதயம் இதெல்லாம் நினச்சிலாம் நாம் இதானமாக வழங்கலாம் அப்படிங்கிற இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிவில் ஒரு தொடக்கம் என்ற உள்ளத்தில் ஏற்படுத்திய தாக்கம் உங்களுக்கு வந்து என்ன, இதில் வந்து என்ன உங்கள் இதயத்தை தொட்ட நிகழ்ச்சியை நீங்கள் நினச்சலாம் இதில் எழுதலாம். முதலுதவி உங்களுக்கு தெரியுமா, முதலுதவினா யாருக்கும் டக்குன்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதேந்திரன் உண்மை கதையை நீங்கள் படிச்சுமே எடுத்துக்கொண்ட உரிமை, நீங்கள் என்ன உரிமையை எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் உறுப்புகளை தானம் செய்யலாமா செய்யக்கூடாதாங்க உரிமையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம் இதில் சொல்லலாம். முடிவில் ஒரு தொடக்கம் என்ற தலைப்பில் காரணம் கொடுத்து கூறுக. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பையனோட வாழ்வு முடிந்தாலும் ஒரு தொடக்கமாக இருக்குங்கிறத அந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்கு வேறு ஒரு தலைப்பு விடுங்க அப்படின்னு போடுறதுக்கு, எதுக்கு நம்ம என்ன தலைப்பு விடலாம் அப்படின்னா, உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் வச்சுக்கலாம். இப்போ ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோட முடிஞ்சு அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?